தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாட்டம். பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து புதியனவற்றை வரவேற்க தயாராகும் மக்கள். வைகுண்ட ஏகாதசியையொட்டி கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக பக்தர்களின்றி நடைபெற்றது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவசர கதிகள் திறக்கப்பட்டதாக பொதுமக்கள் புகார். சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் கொரோனா பரவல் அதிகரிப்பால் வரும் 17ஆம் தேதி நடைபெறவிருந்த MBBS தேர்வுகள் பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் உத்தரவு. தூத்துக்குடியில் வெங்காய அறுவடை பணிகள் தொடக்கம். நோய் தாக்கத்தினால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திருச்சி மத்திய சிறையில் கைதிகளால் பயிரிடப்பட்ட கரும்புகள் சிறை அங்காடியில் விற்பனை. குறைந்த விலையில் விற்கப்படுவதால் ஆர்வத்துடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆத்தூரில் களை கட்டிய கால்நடை அலங்கார பொருட்கள் விற்பனை. ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் விவசாயிகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் வரத்து குறைவால் வாழைத்தார் வாழை இலை விலை உயர்வு. கொள்முதல் செய்வதில் வெளிமாநில வியாபாரிகள் தயக்கம் காட்டுவதாக தகவல். கிருஷ்ணகிரியில் மஞ்சள் விளைச்சல் அமோகம். உரிய விலை கிடைக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி. பழனியில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய தைப்பூச திருவிழா. பறவை காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள். பொங்கலையொட்டி மதுரையில் நடைபெறவுள்ள அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள். கொரோனா பரவலால் போட்டிகளை சமூக வலைதளங்களில் காண மாவட்ட காவல்துறை ஏற்பாடு. கொரோனா பரவல் அச்சத்தால் புதுக்கோட்டையில் கடை வீதிகளில் குறைந்து காணப்படும் மக்கள் கூட்டம். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை.